கழுவுங்கம்மா, ஏ இலையை கழுவுங்கம்மா. ஆ, நல்லா துவைக்கம்மா, நல்லா துளைச்சி அப்படியே என் பக்கம் கீழே கவுத்தி விட்ருக்கு தண்ணியை. என்னம்மா? ஆ, அப்படியே பிடிச்சிக்கா. ஆ, அப்படியே நல்லா இலையை நல்லா கழுவிட்டு. நல்லா தான் இருக்கு, மழை வந்துட்டே இருக்கல. நம்ம ஓகே, சுடு சுடா இருக்கு. நீ எடுத்து இந்தா, உனக்கு ஒன்று, உங்கள் அம்மாவுக்கு ஒன்று. ஏய், சும்மா இரு. ஆஹா, சுடு சுடா இருக்கு. சுடா 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 இருக்கு. முதல்ல சோறு எப்படின்னு பார்ப்போம். இந்த மீன் குழம்புக்கும் இந்த குண்டு சோறுக்கும் என்னம்மா இருக்கு தெரியுமா? நல்லா அந்த சிப்பிக்குள்ளே இருக்கணும். இதாங்க, அது சுக்கா பண்ணுறாங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும் இது. இது சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் டெய்லி சாப்பிடுவீங்க. ஹாய், வெல்கம் டு BMW ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி வந்து கொழுந்தியா வீட்டில், சின்ன கொழுந்தியா வீட்டில், பெரிய கொழுந்தியா ஒன்று இருக்காங்க, கடைசி கொழுந்தியா ஒன்று இருக்காங்க, இப்போ நடு கொழுந்தியா, நடு கொழுந்தியா வீட்டில் இன்னைக்கு விருந்து எங்களுக்கு போயிருந்தோம். நேற்று கேட்டாங்க, ஏன்னா நாங்கள் ஒரு 1.5 மாதமாக அந்த வெளியூரில் இருந்தோம்ல, அதனால் விருந்து கொடுக்குறவங்கன்னாங்க. என்ன வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு மீன் விருந்து வேணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க மீன் நல்லா சமைப்பாங்க, மீன் குழம்பு, அப்புறம் இந்த மறுவை சுக்கா மட்டி எதை எதை சொல்லுவாங்க, அது இப்போ காட்டுறவங்களுக்கு சிப்பிக்குள்ளே இருக்கும் மறுவை சுக்கா, பாங்கடா, தார்லி, ஐல, அப்புறம் மத்தி மீன், இது எல்லாத்தையுமே வேணும்னு சொன்னேன். வாங்க, நீங்கள் இன்றைக்கி ஒரு இன்னொன்று மீன் இருக்காது, என்ன நங்கு நங்கு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா, அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, இங்கே உள்ள பேர் சொல்கிறோம். அதை எல்லாம் சமைச்சு வாழை இலையில் போட்டு வேணும்னு சொன்னோம், ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஊர்ல நிறைய மீன் எல்லாம் கிடைக்கும். ஆமா, நல்லா இருக்கும். ஓகேங்களா, அது போய் சாப்பிட போறோம். இப்ப போயிட்டு சாப்பிடுற சீன் தான் நீங்க பாக்க போறீங்க, வேற லெவல்ல இருக்கும். எதுக்குமா? இன்னைக்கு லீவ் போட்டாங்க. லீவ் எல்லாம் கிடையாது, லீவ் தானா? சரி, ஓகே. மேக்கு லீவ் போட்ட அன்னைக்கு விருந்து அமைஞ்சிருக்கு, அதனால மேக்கும் நல்லா சாப்பிடும். அது மீன் சாப்பாடு இன்னைக்கு மேக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். அது படுத்து கிடக்கு வந்து குழந்தையோட மக, எங்க வீட்டுல தங்கியிருந்தாங்க. சோ இன்னும் கொஞ்ச நேரத்தை அவங்க வீட்டுக்கு போயிரும், போயிட்டு காட்டுறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க, வெளியே நல்லா சோறு மழை பெய்யுதுங்க. மழையை ரசிக்க வெளியே வந்து நிக்கிறேன், கொழுந்தியா வீட்டில் தான் இருக்கேன். நேற்று வீடியோ சொல்லியிருப்பேன், கார்டன் காமிச்சிருந்தீங்களா, அது கொழுந்தியா வீட்டு கார்டன். ஓகேங்களா, நம்ம வீடுன்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள்லாம் வந்து காய்கறி பறிச்சிருப்போம். ஓகேங்களா, அது வந்து ஆக்சுவலாக கொழுந்தியா வீட்டு கார்டன். ஸோ இங்கே தான் வந்து அந்த வீடியோ எடுத்தோம். ஓகே, ஆல்ரெடி நான் கொழுந்தியா வீட்டு டூரு ஒன்று போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த வீடியோ போய் பாருங்கள். இன்றைக்கி விருந்து வேறு கொடுக்குறாங்களா, போய் பார்க்கலாம். நல்ல மழைல, அருமையான மலை. கோயம்புத்தூரில் இதே மாதிரி தான், கோயம்புத்தூரில் இருக்கும்ல மலை, அதே மாதிரி இங்கே பெய்யுது இன்னைக்கு. நல்லா இருக்கா, என்ஜாய் பண்ணுறியா? சூப்பரா, நல்லா சாப்பிடும். மீன் குளிக்கக்கூடாது, காய்ச்சல் பிடிச்சிடும், உனக்கு காய்ச்சல் வந்துடும். இன்னொரு நாள் குளிப்போம் மலையில். இது பார்த்தீங்கன்னா மத்தி மீன் சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக இருக்கல மத்தி மீன். அப்புறம் இந்த வெண்டைக்காயும் வந்து செய்ய போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நங்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் எனக்கு இன்னும் தெரிலங்க. நீளமாக இருக்கும், சட்டையாக. ஆமாம், நங்கு. அப்புறம் இது ஒரு மீன், இதெல்லாம் வந்து பொறிக்க போகிறாங்க. அப்புறம் இந்த மீன் இருக்குது, இது பேர் என்னென்னா ஐல மீன். ஐல மீன், ஆமாம. இது எல்லாமே வந்து இன்றைக்கி செய்ய போகிறாங்க. ஓகே, நான் சொன்னேன்ல அந்த சிப்பிக்குள்ளே இருக்கணும், இதாங்க அது சுக்கா பண்ணுறாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் டெய்லி சாப்பிடுவீங்க, செம்மையாக இருக்கும். ஓகே, மசாலா இப்போ தான் போட்டு. ஆமாம், இது வந்து 100 ரூபாய்க்கு 100ஆ, 100 ரூபாய்க்கு 100 கிடைக்கும். இது வந்து செய்கிறாங்க, எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ வந்து கொழந்தையா வீட்டில் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பெரிய தலைவாழை இலையை வெட்டியாச்சு, வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டோம்னா லைட்டிங் பற்றலை, அதனால் வெளியே உட்கார வச்சாச்சு. இவங்களுக்கு இந்த மாதிரி இலையில சாப்பிட்டு ரொம்ப பழக்கம் கம்மி, நம்ம வந்து எப்போவுமே சாப்பிட்ருக்கோம். இப்போ கொழந்தையா தான் வீடியோ எடுக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன எடுப்பாங்க, ஒழுங்காக எடுக்க தெரியாது அவங்களுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இலையை முதல்ல கழுவணும். ஓகேவா, அப்படி கழுவுங்கம்மா, கழுவுங்கம்மா, ஏ இலையை கழுவுங்கம்மா. ஆ, நல்லா துவைக்கம்மா, நல்லா துளைச்சி அப்படியே என் பக்கம் கீழே கவுத்தி விட்ருக்கு தண்ணியை. என்னம்மா? ஆ, அப்படியே பிடிச்சிக்கா. ஆ, அப்படியே நல்லா இலையை நல்லா கழுவிட்டு. நல்லா தான் இருக்குது, மழை வந்துகிட்டே இருக்கலாம். நம்ம ஓகே, கழுவியாச்சா? ஓகே,
இப்போ என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு நான் முதல்ல காட்டுறேன். அதுக்கு முதல்ல சாப்பாடு, சோறு. சோறு என்னன்னு பாருங்கள், இந்த சோறு கேரளா சோறா, கேரளா அரிசி நம்ம சொல்லுவாங்க, சிகப்பு அரிசி. ஆமாம், சோறை முத போடுவோம். போதும் போதுமா, வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல, வேணும்னா அப்புறம் போட்டு சாப்பிட்டுக்குறோம். இப்போது மீன் குழம்பு சோத்துக்கு எல்லாம் போடுறோம்னா கை வைக்கக்கூடாது. பாருங்கள் மீன் குழம்பு, ஆஹா ஆஹாஹாஹா, கேரளாவோட சி கர்நாடகாவோட செம்மையான மீன் குழம்பு இது. ஆஹாஹா, ஊத்த முதே வாய் ஊறுதே, ஊத்த முதே வாய் ஊறுதே, நபாக தும்மல் வருதே, இன்னொரு தும்மை எல்லாமே. சரி, குழம்பு ஊற்றியாச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை. பாருங்கள் ரெண்டட ரெண்டட அப்படியே மீன் எடுத்து இந்தா உனக்கு ஒன்று, உங்கள் அம்மாவுக்கு ஒன்று, ஹேய் சும்மா இரு, இந்தா இந்தா இம்மானுக்கு ஒன்று, உனக்கு ஒன்று, பெரிய உனக்கு ஒன்று, ஆ இதங்க வச்சிருமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய், நேற்று பறிச்சோம்ல அந்த வெண்டிக்காய், ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக. ஆமாம், நம்ம கார்டனில் வந்தது. ஓகேவா, வெண்டிக்காய் 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 வெண்டிக்காய். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் அந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற மீன், பேர் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிப்பிக்குள்ளே இருக்கிற மீன் பேர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் மாம்பழம் ஃபைனலா வந்து மாம்பழத்தோட இந்த மாம்பழம், இந்த மாம்பழம் இது ஆனா டேஸ்ட் இருக்காது இங்க நம்ம ஊர்ல, இங்க வாங்குனது. ஓகே, சரி இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சுங்க, இப்போ நானும் உட்கார போகிறேன். ஓகே, சரி இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம், சாப்பிடுங்கம்மா. சரி நானும் சாப்பிட போகிறேன். ஆஹா, குழம்பு முத ஊற்றிக்கிறோம், மீன் குழம்பு ஊற்றிக்கிட்டு இங்கே வாங்க, பக்கத்தில் வந்து காட்டுங்க, பக்கத்தில் வந்து காட்டுங்க. ஆஹா, சூடாக இருக்கு, சூடாக 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 இருக்குது. முதல்ல சோறு எப்படின்னு பார்ப்போம். இந்த மீன் குழம்புக்கும் இந்த குண்டு சோறுக்கும் என்னம்மா இருக்கு தெரியுமா, கர்நாடகா வந்தால் கொழுந்தியா வீட்டுக்கு வாங்க, சூப்பராக சமைத்து தருவாங்க. ஓகே, வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் இந்த சிப்பி, இந்த சிப்பிக்குள்ளே ஒரு கறி இருக்குங்க, நல்லாயிருக்கும் அது. ஆஹா, நல்லா சூப்பி இறக்கையில் போட்டுடும். மறுபடியும் இதை சூப்பி இந்த மாதிரி போட்டுடும், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது என்ன மீன், பெரிய மீன், அது என்ன மீன், இது நங்கு, நங்கு அது சிப்பு தெரியும், இது நங்குன்றாங்க அந்த மீன் பேர் தெரியல, நல்லா இருக்கு. ம், சூப்பராக இருக்கு. எனக்கு பிடிச்சது வந்து இந்த மத்தி மீனுங்க, இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது, ஃப்ரை பண்ண நல்லா இருக்கு. ஆஹா, மத்தி மீன் நபா என்ன சூப்பர் சார், நபா நல்லாக்கா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க, சாப்பிடு சாப்பிடு. இது வெண்டைக்காய், எதுமா வெண்டைக்காய், ம், நம்ம வீட்டில் பறிச்சா வெண்டைக்காய், வெண்டைக்காய் பாருங்க சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக. ஸோ நாங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட போகிறோங்க. இந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு இதை உங்களுக்கு வைப்பை கொடுக்குன்னு தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் அப்படியே இலையை தூட்டு போய் உள்ளே போய் உள்ளே உட்காந்து ஃபேனில் உட்காந்து சாப்பிட்றோம், ரொம்ப வேக்குது. ஆமாம், ஸோ நல்லா இருக்குது சாப்பாடு, சூப்பர், இந்த சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நல்லா ஃபேன் காற்றுல கூட நாங்கள் ஆகையாக சாப்பிட போகிறோம். ஓகேவா? உள்ளே போய்க்கோ, நல்லா சாப்பிடுவோமா, ஃபுல் கட்டு கட்டுவோமா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கொழுந்தியா பின்னாடி வீடியோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, பாய் பாய்.